ஆஷா என்கிற இயற்பெயர் கொண்ட நடிகை ரேவதி மண் வாசனை என்கிற தமிழ் படத்தில் 1983 வருடத்தில் டைரக்டர் பாரதி ராஜாவால் ரேவதி என்கிற பெயரில் நடிகையாக அறிமுகம் செய்யப்பட்டார். அதன் பிறகு 200 மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழி படங்களில் நடித்து புகழ் பெற்றார் நடிகை ரேவதி. நடிகை ரேவதியின் தந்தை கெல்லுண்ணி நாயர், தாய் லலிதா கெல்லுண்ணி நாயர். நடிகை ரேவதியின் தந்தை கெல்லுண்ணி நாயர் இந்திய ராணுவத்தில் மேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்த நடிகை ரேவதி நடிகை, டைரக்டர், சமூக செயல்பாட்டாளர் என்கிற பன்முக ஆளுமை கொண்டவர். தற்போது 52 வயதாகும் நடிகை ரேவதி 1986 வருடம் சினிமா கேமராமேன் மற்றும் நடிகரான சுரேஷ் சந்திர மேனனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு தமிழ் படத்தில் இருவரும் ஜோடியாக காதலர்களாகவும் நடித்திருக்கிறார்கள். சுரேஷ் மேனனை காதல் திருமணம் செய்து கொண்டு தொடர்ந்து 27 வருடங்களாக ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார் நடிகை ரேவதி. 27 வருடங்கள் இல்லற வாழ்வில் இணைந்து வாழ்ந்த ரேவதிக்கும் சுரேஷ் மேனனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது மிகப்பெரிய சோகம். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2013 வருடத்தில் சட்டப்படி விவாகரத்து பெற்றுக் கொண்டார்கள். சினிமா, டைரக்ஷன், சமூக செயல்பாடு என்று நடிகை ரேவதி இயங்கிக் கொண்டிருந்தாலும் கேமராமேனும் நடிகருமான சுரேஷ் மேனன் பல வருடங்கள் காணாமல் போய்விட்டார். சுரேஷ் மேனன் இறந்து போய்விட்டதாக மீடியாக்களில் செய்தி பரவியது. இது சினிமா துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அதே மீடியாக்கள் மூலம் தெரியப்படுத்தினார் சுரேஷ் மேனன். சுரேஷ் மேனன் மீது அதிகப்படியான அன்பும் காதலும் பாசமும் கொண்டவர் நடிகை ரேவதி. அதே போன்று நடிகை ரேவதி மீதும் அதிக அன்பும் பாசமும் காதலும் கொண்டவர் சுரேஷ் மேனன். குழந்தை இல்லாத குறையே இவர்களிடையே விரிசலை ஏற்படுத்தி விவாகரத்து வரை கொண்டு சென்றது. தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டார் நடிகை ரேவதி. அதில் ஒன்றுதான் டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் முறை. ஆணின் உயிரணுவையும் பெண்ணின் உயிரணுவையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை டெஸ்ட் டியூபில் அந்த கருவை வளர விடுவார்கள். பிறகு அந்த கருவை எடுத்து தாயின் கர்ப்பப்பையில் பொதிந்து வளர விடுவார்கள். இதிலும் 10 சுமந்துதான் தாய் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். இந்த டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் நடிகை ரேவதி. இந்த குழந்தைக்கு மேகா என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் நடிகை ரேவதி. டெஸ்ட் டியூப் சிகிச்சை மூலம் 5 முன்பு நானே பெற்றெடுத்த எனது குழந்தைதான் மேகா என்று அறிவித்திருக்கிறார் நடிகை ரேவதி. ரேவதி ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து வருவதாக நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இதற்கு கேட்டு ஆச்சரியமடைந்தார்கள். இது நான் பெற்றெடுத்த எனது குழந்தை என்று அறிவித்த நடிகை ரேவதி, இக்குழந்தையின் தந்தை சுரேஷ் மேனன் தான் என்று இதுவரை அறிவிக்காதது மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. 5 முன்பு பிரிந்து சென்று விட்ட கணவர் சுரேஷ் மேனன் மீது உள்ள கோபத்தால் சுரேஷ் மேனன் பெயரை சொல்லாமல் இருக்கக்கூடும் என்கிறார்கள் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் நடிகை ரேவதியோடு கணவர் சுரேஷ் மேனன் மீண்டும் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் இணைந்துவிட்டால் டெஸ்ட் டியூப் குழந்தை மேகாவின் தந்தை சுரேஷ் மேனன் தான் என்று ரேவதி அறிவித்து விடுவார் என்று கூறுகிறார்கள். நடிகை ரேவதியையும் கணவர் சுரேஷ் மேனனையும் ஒன்று சேர்த்து வைத்த பெருமை டெஸ்ட் டியூப் குழந்தை மேகாவையே சேரும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். ரேவதியும் சுரேஷ் மேனனும் வெகு சீக்கிரம் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் தமிழ் சினிமா ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட்ஸ் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.